ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறத டிஷ் என்னென்னா வாழைப்பூ பொறிக்க போகிறோம். வாழைப்பூ பொறிக்கிறதுக்கு ஒரு 4-5 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 3 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ செய்யலாமா? இப்போ பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கலாம், ஒரு டீஸ்பூன் அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா ஹீட் ஆனவங்க கொஞ்சம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இந்த வரமிளகாய், இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வாழைப்பூ, வாழைப்பூவை வந்து நம்ம முட்டைக்கே போட்டு நம்ம செய்யலாம். நான் கீழே போகாமல் நான் செய்கிறேன். என்ன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை கொண்டு செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். முருங்கைப்பூ, இந்த முருங்கைக்கீரை போட்டு தேங்காய் பூவும் ஆட் பண்ணலாம். தேங்காய் பூ போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா இந்த வாழைப்பூ வந்து நம்ம இந்த கள்ளி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா புழிஞ்சிட்டு இப்போ இந்த வாழைப்பூ வந்து நம்ம போட போகிறோம். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டு எல்லா வாழைப்பையும் போடுங்க. வாழைப்பூ வந்து உடம்பு கொஞ்சம் ரொம்ப நல்லது. இப்போ போனோன்னே நம்ம வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. கல் பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லது. வாழைப்பூ நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அதிகமாக சேர்க்காமல் இருக்கிறதே உடம்புக்கு நல்லது தான். நல்லா உப்பு நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப தண்ணி வேண்டாம். தண்ணி இல்லாமல் லைட்டாக ஒரு 2 சொட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன். நல்லா வெந்த உடனே இறக்கிடுவேன். வேணும்னா தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்களா, நல்ல வாழைப்பூ வெந்துருச்சு. இப்போ இறக்கிறேன். தேங்க்யூ.